அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இரண்டாவது நாள் அகம் அகம் புறம் அப்படின்னு அந்த டாபிக்ல ஐயா பேச போறாங்க. இது நார்மலா வேற எங்கேயும் பார்க்க முடியாத டாபிக். இது ஐயாவின் கண்டுபிடிப்பு. இத புரிஞ்சுக்கிட்டானவே போதும் கம்ப்ளீட்டா. ஐயா கஷ்டப்பட்ட 40 வருஷமா கஷ்டப்பட்ட அருமை கருமைகள் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த செஷன்ல வந்து நீங்க கேள்வியும் கேட்கலாம். ஸோ இந்த ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஐயாவை நான் பேச அழைக்கிறேன். வாங்கய்யா. சரியா, இப்ப நாம வந்து நிறைய புக்ஸ் வச்சிருக்கிறோம். அது சும்மா தார்மாரா ஒரு அரேஞ்ச்மெண்டே இல்லாம சும்மா தார்மாரா கிடக்குன்னு சொன்னா நம்மளுக்கு அவசரத்துக்கு ஒரு புக்கை நம்ம எடுக்க முடியாது. நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொன்னா எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஓ இதான்ட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு சொன்னா, அது ஒரு மெஷினரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல நமக்கு அந்த ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் தெரியலன்னு சொன்னா, எந்த பட்டனை ஆன் பண்ணணும் எந்த பட்டனை ஆப்ரேட் பண்ணணும் சொல்லி ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணணும்னு தெரியாம உட்காந்துருக்கோம். நமக்கு எதை ஆன் பண்ணணும் எதை என்ன பண்ணணுங்கிற பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருந்துன்னு சொன்னா நம்முடைய ஆப்ரேஷன் சிஸ்டமே ரொம்ப ஈஸியாயிரும். அப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, சில இதுகளை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டோம்னு சொன்னா நம்முடைய யூசேஜுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம ஆன்மீகம்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க, யாருமே தப்பாக சொல்லலை. புத்தரோ ஜீசஸோ அல்லது எத்தனையோ ஞானிகளோ இருக்கிறாங்க, யாராவது தப்பாக சொல்லியிருக்கிறாங்களா? எல்லாரும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இத்தனை ஞானிகள் சொல்லியும் நமக்கு சரியாக புரியலை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், புரிய வேண்டியது புரியாமல் இருக்கிறோம்னு சொன்னால், அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அதனால நமக்கு அது வந்து அக்சசிபிளா இல்லை. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியாம பழையபடி நம்ம கொஞ்சம் மனம் போன போக்கில் போற மாதிரி ஆயிப்போச்சோம். இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம கொஞ்சம் ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். அகம்னா என்ன, புறம்னா என்னன்னுட்டு பிரிச்சிட்டோம்னு சொன்னா, அகம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டான்னு சொன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட், புறம்னு என்ன தெரிஞ்சிட்டோன்னு சொன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்க ஆங்கில புக்கும் வச்சிருக்கீங்க தமிழ் புக்கும் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, ரெண்டையும் சேர்த்து போட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆங்கில புக்கு வேற தனி, தமிழ் புக்கு வேறன்னு சொல்லி தனியா பிரிச்சிட்டீங்கன்னு சொன்னா, ஆங்கில புக்குன்னா அங்கே ஒரு இதில் தேடலாம், தமிழ் புக்குன்னா அங்கே தேடிக்கிடலாம். கொஞ்சம் ஈஸியா போயிடும். அது இல்லைன்னு சொன்னா குழப்பங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கும். சொல்லப்போனா அந்த தேடுற நேரம் தான் அதிகமாக இருக்க முடியும், யூஸ் பண்ற நேரம் குறைஞ்சி போயிடும். அதனால நம்ம வந்து இந்த தேடுற நேரத்தை குறைச்சி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னா செயல்பட வேண்டிய நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம். அதுக்காகத்தான் அந்த மாதிரி நம்ம வேற ஒன்றும் நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. எல்லாரும் சொன்னதை நம்ம வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். நம்ம புதுமையாக எதையுமே கண்டுபிடிக்கல, எல்லாருமே கண்டுபிடிச்சது தான் நாமளும் சொல்கிறோம். அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறனால எனக்கும் பயன்பட்டுது மற்றவங்களுக்கும் பயன்படுத்தா இருக்கு, கொஞ்சம் ஈஸியாக அக்சசிபிளாக இருக்கு. இப்போ நம்ம வந்து அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம மனதில் எத்தனையோ விதமான சிந்தனைகள் வருது, எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வருது. இது நமக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு வர்ற உணர்ச்சிகள் எனக்கு வரக்கூடிய சிந்தனைகள் நினைவுகள் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். இது பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தானா யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் அந்த எமோஷனை பயன்படுத்தி நான் ஏதாவது பேசிட்டாலோ ஏதாவது செயல்பட்டாலோ அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்னுடைய செயல் வந்து எல்லாரோடையும் தொடர்புடையதாக இருக்கு. என்னுடைய மன உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் தாட்டு திங்கிங் எல்லாமே எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கு. இப்போ எனக்கு மட்டுமே எது சொந்தமாக இருக்கோ அது வந்து என்னுடைய அகத்துக்குள்ளே இருக்குது. அது வந்து அதான் நம்ம அகம்னு சொல்கிறோம். மனோ ரீதியாக உள்ளதுகளை வந்து அகம்னு சொல்கிறோம். புறத்தோட தொடர்புடையதாக இருக்கிறதெல்லாம் நம்ம புறத்து, இப்போ நம்ம எத்தனையோ இது மற்றவங்களோடலாம் தொடர்பு பண்ணுறது, ஒரு செயலோட தொடர்புடையதாக இருக்கிறோம், பேசுறது நடந்துகிடுறது என்ன எல்லாமே எத்தனையோ இதில் வந்து
அடுத்தவங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுது, நம்முடைய உதவி அடுத்தவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம இது பண்ணிக்கிட்டோம். இதுக்கு வந்து இதெல்லாம் நம்ம புறம்னிட்டு பிரிச்சுக்கிட்டோம். அப்போ அகங்கிறது நம்முடைய நம்ம மனசுல ஏற்படக்கூடிய எத்தனையோ விதமான எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், தாட்டு, திங்கிங் எல்லாமே நம்ம அகத்துல தான் இருக்கு. புறம்ங்கிறது செயல் வடிவில் உள்ளது, அகங்கிறது உணர்வு உணர்ச்சிகள் வடிவில் இருக்கு. இப்போ அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல சூழ்நிலை, நம்ம நண்பர்கள் நல்ல நண்பர்கள், உறவினர்கள் நல்ல உறவினர்கள், வீடு நல்ல வீடு, நம்ம எல்லா அட்மாஸ்பியரும் நல்லா இருக்கு. ஆனால் மனசு வந்து நிம்மதியே இல்லாமல் குழப்பத்தில் ஒரே பிரச்சனையோட ஒரு ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸ்லாம் வந்து, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்து, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு. புறம்ங்கிறது ரொம்ப அரை வெல் அரேஞ்சாக நல்லா இருக்கு, எல்லாமே குறை சொல்ல முடியாத அளவில் நல்லா இருக்கு. நம்ம மனசு வந்து தேவையில்லாத கொந்தளிப்போட இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்னைக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தேவையில்லாத குழப்பங்களா, தேவையில்லாத உணர்ச்சிகளா, ஒரு கொந்தளிப்போட மனசு இருந்துச்சு. இது ஒரு ஒரு செட் ஆஃப் அம்சம். புறம் நல்லா இருக்கு, அகம் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷனாகவும் பிரச்சனையாகவும் கூட இருக்கு. இது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், புறத்துல வந்து ஒரே பிரச்சனைகள், வீட்டுல பிரச்சனை, தெருவில் வந்தால் தெருவில் பிரச்சனை, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, இந்த மாதிரி போகிற இடங்கள்ல அத்தனையுமே ஒரே பிரச்சனைகளாக இருக்கு. ஆனால் மனசுங்கக்கூடிய இந்த அகங்கக்கூடிய இந்த மனசில் ஒரே நிம்மதியாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு அமைதியாக ஈஸியாக ஈஸி கோயிங்காக இருக்குது. முதல் அம்சத்தில் புறத்தில் பிரச்சனை, புறத்தில் நல்லா இருக்குது, புறத்தில் அமைதியாக இருக்குது, சூழ்நிலை அருமையாக இருக்குது, நம்ம மனசில் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது அம்சத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், புறத்தில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்குது, மனசு மட்டும் அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. இப்போ இதில் வந்து எதை நம்ம செலக்ட் பண்ணுவோம்? இன்னும் எல்லாருக்குமே நேச்சுரலானு சொன்னால் இந்த மனசுனுடைய பார்த்தோம்னு சொன்னால் புறந்தான் ரியல் வேர்ல்டு, மனசுங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டே கிடையாது. இது நமக்கு மட்டும்தான் தெரியும், இது ஒரு மேட்டரே இல்லாது. அப்படி இருந்தாலுமே கூட இந்த மனசு நல்லா இருக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, காலங்காலமாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி நேற்று இல்லை, காலங்காலமாக அப்படி தான் இருக்குது. இப்போ அதனாலன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசை சரி பண்ணிட்டால் எல்லாமே சரியாயிடும். மனசு ஓகே ஆகிட்டனா எல்லாமே ஓகே. புறம் எவ்வளோதான் அரேஞ்ச் பண்ணி நல்லா கொடுத்தாலும் மனசில் நிம்மதி இல்லை, மனசில் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அது எது இப்போ எந்த எவ்வளோ இருந்தாலும் எவ்வளவு சிறப்பாக சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் மனசு ஓகே இல்லைன்னா எதுவுமே ஓகே இல்லைங்கிற மாதிரி ஒரு தன்மை தான் எல்லாருக்குமே இருந்தது. அதனால தான் இருந்துச்சுன்னா, இந்த மனசை சரி பண்ணி நல்லா வச்சுக்கிறதுக்கு என்னங்கிறத ஒரு அதுக்காக முயற்சி பண்ணி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி, அந்த காலத்தில் ஆன்மீகம்னு சொல்லி தனி டிபார்ட்மெண்ட்டே இதுக்காக வந்த காரணமே இந்த மனசை நல்லா வச்சுக்கிடுறது. இப்போ மனசை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு எத்தனையோ ட்ரைனிங்கள் இருக்குது, பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ இருக்குது. அப்போ அந்த இதெல்லாம் பண்ணும் பொழுது மனசு வந்து ஒரு நான் அவங்க பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய முயற்சியை பின்பற்றணும்னு சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பலன் கிடைக்கத்தான் செய்யும். அப்படி அந்த முயற்சிகளை பின்பற்றி நம்ம நல்லா இருக்கிறது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு அமையலை. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, ஆனால் அது நிரந்தர தீர்வாக கொடுக்குதுன்னு சொன்னால் நிரந்தரமான தீர்வாக கொடுக்கலாம். நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானிகள் தான் வந்து கடைசியில் ஒரு நிரந்தரமான தீர்வை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த நிரந்தரமான தீர்வு என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், ஆரம்பகால முயற்சிகள் பயிற்சிகள் எல்லாமே எல்லாருமே எல்லா ஞானிகளுமே பண்ணி தான் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ஒன்றுமே முடியாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கீழே போடும் பொழுது அங்கே தானாகவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுது. அப்போ அந்த மனசு வந்து அதுவாகவே அதை சரி பண்ணிக்கிட்டு அது செட்டில் ஆகிருக்குது.
அப்போ அந்த அதுவாகியே அது செட்டில் ஆகுறதுங்கிறது அவங்க கண்டுபிடிச்சதுனால அவங்க அதை தான் ஞானமாக கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன் கேப்பில் அவங்க என்னதோ சொல்கிறது நம்ம எப்படியோ புரிஞ்சுக்கிற மாதிரி, அல்லது அவங்க சொல்கிற லாங்குவேஜும் நம்ம லாங்குவேஜும் மேட்ச் ஆகாமல் எப்படியோ மாட்டிக்கிடுது. ஆனால் உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால், மனசளவில் ஒரு தீர்வு வேண்டியிருக்கு, புறத்தளவுலையும் நம்ம சூழ்நிலைகளை நல்லா அமைச்சிக்கிட வேண்டியிருக்கு. ஆனால் மனசளவில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒன்றும் பண்ணாமல் சும்மா அது பார்க்கல விட்டுட்டோன்னு சொன்னால் அதுவாகவே சரியாயிடுது. இப்போ நம்ம அதான் ஒரு 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 தண்ணியில் வந்து நம்ம ஒரு விரலை வச்சு தொடுறோம், தொட்டிங்கன்னு சொன்னால் தொட்டதை விரலை சுற்றி அப்படியே ஒரு ரிப்பிள் மாதிரி அப்படியே ஒரு அலையாக ஃபார்ம் ஆகுது. அந்த அலையை சமன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கையை வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் சமன்படுத்துனீங்கன்னு சொன்னால் நீங்கள் சமன்படுத்த அலை புதுசாக ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால அது வந்து ஒரு தொடர்கதையாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இது என்ன, நீங்கள் விட்டுட்டீங்க ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் பாட்டு விரலை எடுத்துட்டீங்கன்னா போதும், அது தான் அந்த தண்ணி வந்து தானாகவே சமானாயிடும். அப்போ மனதினுடைய சமநிலைங்கிறது அதுக்கு இயற்கையான தன்மை அதுதான். அது வந்து அது ஒரு திடப்பொருள் இல்லை, அது வந்து அது சொல்லப்போனோம்னு சொன்னால் அது ஒரு திரவ பொருள்னிட்டு கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு ஒரு மின்னல் மாதிரி, ஒரு மின்சாரம் மாதிரி தான், வினாடிக்கு வினாடி புதுசு தான் வருது, பழசுனிட்டே ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம உதாரணம் எடுத்தாலுமே கூட, இப்போ தேங்கி நிற்கிற தண்ணி ஏதோ தேங்கி நிற்கிற மாதிரி உதாரணத்தை நம்ம எடுக்கிறோம், ஒரு புரிஞ்சுக்கிட்டு இருக்கா இப்போ எடுக்கிறோம். உண்மையிலே வந்து நம்மளுடைய மனதினுடைய இயக்கம் வந்து இப்படி கூட கிடையாது, அதெல்லாம் ஒரு மின்சாரம் மாதிரி மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சிருது. அதை நம்ம மின்னலை வந்து சரி பண்ண வேண்டிட்டுலாம் சரி பண்ண முடியுமா? அதனால அது அது மீனிங்லெஸ் அது, அது எல்லாமே ஃப்ளாஷ் லைட் மாதிரி வெடிச்சு சிதறி அப்படி போயிருது அது. அதனால அங்கே வந்து நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால அதை நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவில் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும், அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த பக்கத்தில் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஆங்கில நூலை தேடுறோம், இப்போ தமிழ் செக்ஷனுக்கு நம்ம பார்க்கணுமே தேடணுன்னு அவசியமாக நம்ம செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வச்சுருக்கிறோம். தமிழ் செக்ஷனில் போய் ஆங்கில புக்கு தேடுவோமா தேட மாட்டோம், அந்த செக்ஷன் அப்படியே விட்டுருவோம். அப்போ நம்ம தேட வேண்டியது வந்து ஆங்கில புக்குகள் என்ன இருக்கோ அதில் மட்டும் அந்த வரிசையில் நம்ம தேடினா போகும். அப்போ அதே மாதிரி இந்த நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னு சொல்லி சொன்னால், புறத்தில் தான் இருக்குது, புறத்தை நம்ம விட முடியாது. புறங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு, அதை நம்ம கைவிடவே முடியாது. ஐயா பாபுலால் ஐயா கேக்குதுயா, அந்த ஜே கே உடைய ஒரு கிளிப்பிங்ஸ் ஒண்ணு இருந்து அது இருக்குதா? போடுறேங்க, இருந்துன்னா அதை கொஞ்சம் எடுத்து போடுங்க. நம்ம குரூப்ல யாரோ போட்டு விட்டுருந்தாங்க, ஜே கேனுடைய படம்னு சொல்லி போட்டு விட்டுருந்தாங்க. வந்துட்டு இந்த இதை பாதிப்போம். என்ன ஒரு காலத்துல வந்து ஜேகே தான் வந்து என்னுடைய ஒரு ஆதர்ச ஒரு குருவா எடுத்து, அவர் என்ன சொல்றாரோ அதை இன்ச் பை இன்ச்சா ஃபாலோ பண்றதுங்கிற மாதிரி தான் என்னுடைய லைஃபே இருந்தது. இப்பவும் கூட என்னுடைய அவருடைய கருத்துக்களுடைய தாக்கம் என்னுடைய இதுகளெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, ஒய் டூ வி லிவ் திஸ் மீனிங்லெஸ் லைஃப், ஒர்க்கிங் ஃபார் 40 இயர்ஸ், பிரீடிங் எ ஃபியூ சில்ட்ரன், educating them in absurd ways and then dying. அதா ஏதோ ஒரு இந்த அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அதில் ஒரு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு பிற அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத கல்வி எல்லாம் போட்டிட்டு பிற நாமளும் செத்து போயிடுறோம், இது ஒரு வாழ்க்கையா சொல்லி அவர் எதை எய்ம் பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையை விட வேற ஏதோ ஒரு வித்தியாசமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான். ஒரு சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு நிலைங்கிறது இது எல்லாருமே சொல்கிறோம். இப்போ நம்ம மனசை பற்றி நம்ம முதல்ல சொல்லும் போது கூட, மனம் ஓகேன்னா எல்லாமே ஓகேங்கிற மாதிரி ஒரு இதுதான் கரெக்டு, அதுலேயும் தப்பு இல்லை. கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பம் அதுதான். ஆனால் அது வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறோம், படிச்சுட்டு எங்கே வந்திருக்கணும்னு சொன்னால் நம்ம வேலை செய்கிறதுக்கு வெளியே வந்துடும். வேலை செய்யறதுக்கு வெளியே வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால், வெளியேங்கிறது நம்முடைய வாழக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் வந்து இது வந்து ஏதோ நம்ம ஏதோ வந்தோம் குழந்தை பத்தோம் நம்ம செத்தோம்னுட்டு சொல்லி அப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாடலில் அது ஏதோ ஒரு ஒரு சபிக்கப்பட்ட இடங்கிற மாதிரியும், இது ஒரு மீனிங்லெஸ் லைஃப்ங்கிற மாதிரியும் ஒரு அர்த்தத்தையும் கொடுத்துருது. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. உண்மையிலேயே வாழ்க்கைங்கிறது வந்து புற உலகம்தான் வாழ்க்கை. இந்த புற உலகத்தை நல்லா வச்சுக்கிட்டு தான் ஒரு சிறப்பு. நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும். அதனால
இதை நம்ம வந்து வெல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இங்கே வந்து சிலதெல்லாம் தேவையில்லாதது வந்திருக்கு, தேவையானது இருக்குது. அப்போ தேவையானதை அப்புறப்படுத்தி, தேவையில்லாத அப்புறப்படுத்தி, தேவையானதை கொண்டு வந்து இப்படி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு ஒரு அரேஞ்ச் பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளான வேலை தான். ஏன்னா எல்லாருமே நல்லது தான் விரும்புகிறோம், நல்லது விரும்பினா நல்லது தான் நடக்கணும். ஆனால் அப்படி இல்லாதபடி எனக்கு மட்டும்தான் வேணும், மற்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு போக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமே அப்படி இப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது தான் ஒரு ஒழுங்கு முறைகள்லாம் தேவைப்படுது. ஒரு சட்டம் ஒழுங்கு இதுகளெல்லாம் தேவைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடுது. அப்போ அது வந்து ஒரு வெல் அரேஞ்ச் பண்ணோம்னா ஈஸியாக போயிடும், ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டா போதும். ஆனால் அதே நேரத்தில் அதை புறக்கணிக்க முடியாது, அதை தான் நம்ம மெயின் ரோலாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து அதுக்காக உலகத்தையே நம்மளை சரிப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஆனால் என்னென்னு சொன்னால் நாம் சம்மந்தப்பட்ட ஒரு புற வேலைகள் புற அம்சங்கள் எல்லாம் சம்மந்தப்படுத்துறது ஒரு அரேஞ்ச்மெண்ட்றதுங்கிறது அது கொஞ்சம் எளிமையான விஷயந்தான். அதனால் நம்மளோட தொடர்புடைய விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு ஈஸி கோயிங்காக இருக்கும், எல்லாமே ஈஸி கோயிங்காக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நம்ம மனசில் உள்ள எல்லா எமோஷன்ஸுமே நமக்கு சப்போர்ட்டிக்காக வரும். இப்போ மனதில் உள்ள எமோஷன் இப்போ நம்ம வந்து அதை சுதந்திரமாக விட்டுட்டோம்னு சொல்லி சொல்லும் பொழுது நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அங்கே வந்து நல்லது கெட்டதுன்னே கிடையாது, உயர்ந்தது தாழ்ந்ததுன்னே கிடையாது, எல்லாமே வரும். அது இயற்கையான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் நம்முடைய மன இயல்புக்கு தகுந்த மாதிரியும் வரும். அப்போ வந்ததெல்லாம் ஒரு மின்னல் மாதிரி வந்து மறைஞ்சி போயிடும். நாம் அதில் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அது நம்ம உருவாக்கி ஒரு நல்ல எமோஷனை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரிலாம் நமக்கு முடியாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமாவில் எத்தனை பேரோ நடிக்கிறாங்க, பயப்படுற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நடிகர்ல ரொம்ப உயர்ந்தவர், அவர் தான் ரொம்ப குணத்தெல்லாம் எக்ஸ்பிரஷன் பண்ணி காட்டுறதெல்லாம் சிறந்தவர்னு வச்சுக்கோங்க. பயப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்கிறோம், அவர் ரொம்ப பயப்படுற மாதிரி நடிக்கிறாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே பயந்துட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த அவருடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே இருக்குது. ஆனா இதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆனா உண்மையில அது பயமா? இப்ப இதே மாதிரி ஒரு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட சேர்ந்தவர், அவர் ஒரு வெட்டினரி டாக்டர் நினைக்கிறேன். அவரு ஏதோ ஒரு வான ஃபாரஸ்ட்ல போயிருக்கும் பொழுது அவர் நல்ல ஒரு ஒரு குளிர் பிரதேசமான ஒரு மலைக்காடு, அங்க ஒரு யானை கிட்ட போய் மாட்டிக்கிடுறாரு, காட்டு யானை கிட்ட. பயத்துல என்ன சொன்னா உடலெல்லாம் வேர்த்து போட்டிருந்த சட்டை கிட்ட எல்லாம் அதை நனைஞ்சு போச்சு, வேறவே இல்லை. இப்படி ஒரு பயத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? இயற்கையில் அந்த சூழ்நிலையில் அப்படி வந்துடுது. அது அது வந்ததுனால தான் அவர் அதிலிருந்து தப்பிச்சு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அவருக்கு அதெல்லாம் சாத்தியமாகுது. அப்போ நம்ம வந்து செயலை தூண்டுறதுக்காக சில எமோஷன்ஸ் வரும், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அது அது அதுவாக வரும். அதுவாக வர்றது தான் ஒரிஜினலாக வரக்கூடிய எமோஷன்ஸ். நாமளாக கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் தான். அது வந்து உண்மையிலே அதுக்கு பார்த்தா அப்படி இருக்கும், அது மாதிரி தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையான எமோஷன்ஸே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது இந்த எமோஷனல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது அப்படி தான், அது இயற்கையாக வரும். என்னென்ன சூழ்நிலையோ ஏதோ சந்திக்கிறோமோ ஏதோ டீல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அது அப்படி ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நமக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம சரி பண்ணி வச்சுக்கணுங்கிற மாதிரி எந்த முயற்சி பண்ணாலுமே அது கடைசி வரைக்கும் போராட்டமாக போயிடும். ஒரு ஆரம்ப கால பயிற்சி முயற்சிகளுக்கு அது ஜஸ்டிஃபையபுள், அதையும் அனுமதிக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நல்ல உணர்ச்சிகளை கொண்டு வாங்க, நல்ல சிந்தனைகளை கொண்டு வாங்க நீட்டு சொல்லி நம்ம ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அதுதான் தீர்வு கிடையாது. அது அப்படி தான் வரும். அது இயற்கையாக விடுறது தான், அது இயற்கையாக விடுறது சுதந்திரமாக விடுறது தான் அதுக்குள்ளே தீரும். அப்போ அந்த அகம்னிட்டு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இது வந்து அகம்னிட்டு ஒரு இதை பிரிக்கிறோம், புறம்னிட்டு சொல்லி பிரிக்கிறோம். புறத்துனா புறத்தினுடைய செயல்கள். அப்போ அந்த புறத்தினுடைய செயல்களை பொறுத்த அளவில் இப்போ புறத்தினால எத்தனையோ செயல்கள் இருக்குது. அந்த புறத்தினுடைய செயல்களுக்கு இந்த அகத்தினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் எந்த செயலாவது செய்ய முடியுமா? உங்கள் மனதினுடைய அறிவோ சிந்தனையோ உணர்ச்சிகளையோ இல்லாதபடி புற செயல்கள் இல்லாமல் செய்ய முடியுமான்னு பார்த்தோம்னா புறத்தினுடைய செயல் இல்லாமல் நம்ம அகத்தினுடைய உதவி இல்லாமல் புறச்செயலையும் செய்ய முடியாது. அப்போ புறத்துக்கு பயனுடையதாக அந்த அகத்தை பயன்படுத்திக்கலாம், புறச்செயலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பயன்பாட்டு அம்சமாக அதை பயன்படுத்திக்கலாம். அது அதன அளவில் இது எப்படி செயல்படணும், அது எப்படி இருந்தால் நல்லதுன்ட்டு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரூல் கிடையாது.
மகிழ்ச்சியா இருந்தா நல்லது, வருத்தம் இருந்தா தப்பு, கோபம் இருந்தா தப்பு, பயம் இருந்தா தப்புன்னு சொல்லி அது இப்படிதான் இருக்கணும், இந்த உணர்ச்சிகளை தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி அன்பு தான் சிறப்பு. இப்போ அந்த யானை வருது, அன்பு தான் சிறப்புன்னு சொல்லி அன்பு காட்டினா என்ன ஆகும்? அவரு அந்த சம்பவத்தை சொல்றதுக்கு அவர் உயிரோட இருந்திருக்க மாட்டார். அப்படி அந்த மாதிரி எந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு என்ன சரியா இருக்கோ அந்த இதுதான் நம்ம இது பண்ணணும். அதனால எல்லா எமோஷன்ஸுமே அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக சில எமோஷன்ஸ் வரும். இப்ப நாமளா சில எமோஷன்ஸ் கிரியேட் பண்றதுங்கிறது வேற, இயற்கையா வர்றதுங்கிறது வேற. அதனால நாமளா கிரியேட் பண்றதுதான் வந்து சில பயிற்சி முயற்சிகளால பண்றது. அது வந்து ஒரு ஆரம்ப கால சாதகர்களுக்கு கரெக்ட். பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து அகம்னு சொன்னாலே இதை இயற்கையா விட்டுறோம். சுதந்திரம் அகம்னு சொன்னாலே லிபரேஷன் சுதந்திரம், அங்க வந்து கட்டுப்பாடுங்கிறதே இருக்கக்கூடாது. அது அது ஒரு அதுவா தானா தோன்றி ஒரு 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 மலர் தானா மலர்ற மாதிரி, அதுவா மலர்ந்து அதுவா போற மாதிரி ஒரு சுதந்திரத்தன்மை வந்து அங்க இருக்கும். ஆனா அதே நேரத்துல புறத்தை பொறுத்த அளவுல சுதந்திரமா விட முடியாது. இப்போ உங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறான், ஆனா நம்ம சுதந்திரமா விட முடியுமா? அப்ப அவனை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும். அவன் என்ன பண்ணணும், அவன் எங்க வரணும், எங்க வரக்கூடாதுங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு நீ வெளியே போ அல்லது உங்க இடத்துக்கு போன்னு சொல்லி அவனை ஏதோ ஒரு வகையில அவனை டீல் பண்ணிடும். அப்போ அவனை வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ள எடுத்துக்கணும். அப்ப நம்மளை வந்து கண்ட்ரோல்குள்ள எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை சுதந்திரமா விடுறதுதான் அங்க சிறப்பு. சூழ்நிலையை பொறுத்த அளவுல, செயல்களை பொறுத்த அளவுல சுதந்திரமா விடுற சுதந்திரமா விடுறது சரியில்லை, அங்க கண்ட்ரோல்குள்ள எடுக்கிறது தான் கரெக்ட். அப்போ புறத்தை பொறுத்த அளவுல, ஆனா அதே நேரத்துல புறம்ங்கிறது தனியே ஏதோ ஒண்ணு நம்ம அகம் சம்பந்தப்படாதபடி ஏதோ தனி டிபார்ட்மெண்ட்டாகவும் இல்லை, இப்ப நம்ம அகத்தோட தொடர்புடையதாகவும் இருக்கு. ஏன்னா நாம மனசுலதான் திட்டம் போட்டு செயல்பட வேண்டியிருக்கு, மனதிலோட எமோஷனை பயன்படுத்தித்தான் புறத்துல சில காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நம்ம நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் நுழைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னா நமக்கு கோபம் வரலாம் அல்லது பயம் வரலாம். கோபம் வந்துன்னா கோபத்துல நாலு திட்டு திட்டுறான், அவன் பயந்து ஓடிடுறான். சப்போஸ் கோபம் வர்றதுக்கு போல பயம் வந்துருது, பயம் வந்தா நாம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா நம்ம அவனை டீல் பண்ண முடியாது, திட்ட முடியாது. நாம பயத்துல என்ன பண்ணிடுறோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுறோம், அவங்க எல்லாருமா வந்து அவனை அப்புறப்படுத்திடுறாங்க. இப்போ பயமும் நமக்கு உதவி பண்ணுது, கோபமும் உதவி பண்ணுது. அப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து சூழ்நிலை ஏதோ வகையில நிர்வாகம் பண்றதுக்கு தான் அதுக்கு தகுந்த அதனுடைய இயல்புக்கு தகுந்த எமோஷன் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுது. அப்போ இந்த எமோஷன்ஸினுடைய உதவி இல்லாம நம்முடைய மனதினுடைய அகத்தினுடைய எது உதவி இல்லாமல் நம்ம புற செயல்களையும் டீல் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து புறத்தையும் அகத்தையும் இணைச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அகத்துக்காக நம்ம செய்ய வேண்டியது அகந்துங்கிறது, அகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிச்சோன்னா புறமே சம்மந்தப்படாதபடி அகத்தை மட்டுமே டீல் பண்ணுன்னு சொன்னிச்சோன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நம்ம சுதந்திரமா விட்டுறலாம். ஆனால் புறத்தை வந்து நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு, இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் கரெக்டு, இது நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லதுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது புறத்தை நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா தான் அது சரியா இருக்கும். அப்போ புறத்தை ஒழுங்குபடுத்துறதுங்கிறதுல மனதினுடைய பங்கு என்னங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அதனால தான் நாம் வந்து ஒரு மூணு அம்சமாக அதை செயல்பாடை நம்ம மூணு கிளாசிஃபிகேஷனில் மூணு கேட்டகரியில் அதை நம்ம வகைப்படுத்துறதுங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். மூணு வகை, அந்த மூணு கேட்டகரினா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்கும், அந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு செய்ப்போமா செய்வோமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். சிலவங்க கூட சில மாணவர்களுடைய என்னன்னு சொல்லி சொன்னால் படிக்க வேண்டியது இருக்கும், ஆனால் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனசு இல்லாமல் அப்படியே இழுத்துட்டு இருப்பாங்க. படிப்போம் இன்னைக்கு படிப்போம் நாளைக்கு படிப்போம்னு சொல்லி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இது இப்போ சில இதுகள் வந்து செய்யக்கூடாத வேலைகள் இருக்கும், செய்யக்கூடாத வேலைகள் இருக்கும், ஆனால் செய்யணுங்கிற ஆர்வம் வரும், செய்யணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் வரும். அப்போ அந்த நேரத்துலையுமே என்னன்னு சொல்லி சொன்னால் செய்வோமா வேண்டாமாங்கிற ஒரு அலைபாயிர தன்மை இருக்கு. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசும் செயலும் சரியாக மேட்ச் ஆக மாட்டாங்க. மனசு ஒரு கல்ல இழுக்குது, செயல் ஒரு கல்ல இழுக்குது, இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒருங்கிணைவு ஏற்படலை. அப்போ என்னன்னு சொன்னால் இந்த செயல்களை பொறுத்த அளவில் செயலுக்கும் மனசுக்கும் இடையில உள்ள இந்த உறவை சரிப்படுத்துறதுக்காக அது ஒரு மூணு அம்சமா நம்ம மூணு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னா இந்த உறவு செயல்படுறதுக்கு மன எமோஷன்ஸ் உருவாகிறதுக்கு அது ஒரு சரியா இருக்கும். இப்போ உதாரணமா இந்த ஒரு செயல் நம்ம செய்யணும்னு முடிவு பண்றோம். அப்போ அந்த செய்யணும்னுட்டு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா செய்யணும்னு முடிவு எடுத்துடணும்,
அப்போ செய்யணும்னு முடிவு எடுக்கிறது ஒரு கேட்டகரினு வச்சுக்கணும். ஒரு போய் இப்போ ஒரு ஏதாவது ஒரு படிக்கணும்னு நினைக்கிறோம், படிக்கணும்னு முடிவு எடுத்துறோம். சிலது சில இதுகள் வேண்டான்னுங்கிற மாதிரி இருக்கும், சில செயல்கள் வேண்டாத செயலாக இருக்கும். அப்போ அது வேண்டான்னு முடிவு எடுத்துக்கணும். அப்போ அந்த கேட்டகரி வந்து செய்ய வேண்டிய செயல்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கணும், செய்ய வேண்டாத செயல்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கணும். சிலதுகள் வந்து முடிவு எடுக்க முடியாதபடி இருக்கும், செய்யுமா செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கும், ஆனால் செய்ய இப்போ செய்ய வேண்டிய சூழ்நிலை இல்லாமலும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி தான் அதை அந்த செயலில் நம்ம ஈடுபட வேண்டியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிறோம்னு சொன்னால் ட்ரெயின் வர்ற பிறகு தான் நம்ம ட்ரெயினில் ஏற முடியும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த அதே மாதிரி என்னென்னு சொன்னால் சில செயல்களை வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் போட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம மூணு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து செய்யணும்னுட்டு பிரிச்சுக்கிடலாம், செய்ய வேண்டான்னு பிரிச்சுக்கிடலாம், கொஞ்சம் வெயிட்டிங்கில் போடணும்னு பிரிச்சுக்கலாம். நீங்கள் அந்த மூணு விதமாக பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மனசு வந்து கொஞ்சம் அதோட இணைகிறதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் வாய்ப்பு பண்ணி கொடுத்த மாதிரி ஆகும், அது கொஞ்சம் சுலபமாக இணைஞ்சிக்கிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை செய்யணும்னே முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் வேறு தாட்டுக்கு போகக்கூடாது. முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மனசு அலைப்பாய விடக்கூடாது. முடிவுன்னா இப்போ அது படிக்கணும்னு முடிக்கிறீங்க அல்லது ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் செய்யணுங்கிற முடிவை தவிர வேறு அந்த முடிவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த முடிவு மட்டும் அது செய்யறது அந்த மனசை வந்து இணையுதா இணைய இல்லையாங்கிறதுலாம் நம்ம முக்கியம் இல்லை, ஆர்வம் வருதா வரலையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. நமக்கு வந்து அது முக்கியமான வேலை, இது செய்யத்தான் செய்யணும் நீட்டு மட்டும் அந்த முடிவை மட்டும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அப்படி முடிவு சொல்றோம் ஒரு நேரம் வேண்டான்னு தெரியாதுன்னு சொன்னா மனசும் வந்து ஒத்துழைக்கிறத விட்டுட்டு அதுவுமே அலைவாய ஆரம்பிச்சிடும். சில நேரங்கள் வேணுங்கிற ஒத்துழைக்கும் வேண்டாங்கிற ஒத்துழைக்கும் எங்க போகணும் என்ன செயல்படணுங்கிறதே அதுக்கு தெரியாம போயிடும். அதனால அது வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து வேணும்னு முடிக்கணும், இல்லைன்னா வேண்டான்னு விடணும், இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம கொஞ்சம் பெண்டிங்ல இருப்போம்னு முடிக்கும். ஏன்னா இப்ப நமக்கு வந்து வேண்டான்னு முடிச்சிட்டு மனதுண்ட ஒத்துழைப்பு தேவையில்லை, நீ முடிச்சிட்டீங்க அதுக்கு பிறகு மனசு வந்து என்னன்னு சொல்லிட்டு போட்டுன்னு அதை விட்டுறலாம். நீங்க நம்ம அறிவிப்பு பொறுத்த அளவுல ஒரு முடிவுக்கு வந்துடும், இது வந்து செய்ய வேண்டிய செயல், இதை நாம செய்யணும்னுட்டு முடிச்சுக்கிடுங்க. சில செய்ய வேண்டாத செயலா இருக்கும், இது நமக்கு அல்லது இந்த பொருத்தம் இல்லாத செயலா இருக்கும், இது வேண்டாம்னுட்டு முடிச்சுக்கோங்க, முடிவுக்கு வந்துடுங்க. பிறகு அடுத்த ஒண்ணு வந்து இப்போதைக்கு இது சரியா வராது, செய்ய வேண்டிய செயல் தான், ஆனா இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவோம்னுட்டு சொல்லும் பொழுது அப்போ மனதினுடைய தேவையில்லாத குறுக்கீடுகள் வந்து குறைஞ்சி, அப்போ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை மனசுக்கு ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துட்றோம். இப்போ மனசுக்கு நமக்கு வேலை இல்லைன்னாலும் கூட செயலை நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணுறது மூலமா இந்த மனதுக்கும் செயலுக்கும் இடையில உள்ள ஒரு உறவை வந்து கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்தோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவையான எமோஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் சிலவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து இப்போ நம்ம சில மாணவர்கள் இதே மாதிரி தான் கேட்டிருக்கேன், படிப்புலாம் ஆர்வமே இல்லை, படிக்கணும் அண்ணன் தான் வந்திருக்கிறேன், பட் இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்குதுங்கும் பொழுது அப்போ அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து நாம் என்னென்னு சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நாம் வந்து ஆர்வத்தெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது, ஆர்வங்கிறது தானாக தான் வரும். நான் உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து அதனுடைய முடிவுகளை மட்டும் நல்ல முறையில் எடுத்து இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி அதனுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நீங்கள் மட்டும் எடுத்து புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனுடைய எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அதுவுமே ஒரு சலிப்பு கொடுத்தோம். அதனால சில கொஞ்சம் படிக்கிறதா இருந்தனாலுமே கொஞ்சம் டைவர்ஷனும் இருக்கணும், வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான டைவர்ஷனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பிறகு ஒரு டைம் போட்டு இந்த டைம்ல படிக்கணும், இந்த டைம்ல நம்ம வேற ஏதாவது டைவர்ஷனுக்கு போகணுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் பொழுது நம்ம மனசும் செயலும் கொஞ்சம் இணைஞ்சிக்கணும். இது ஒரு வகையான அணுகுமுறை. இதுல நம்முடைய செயல்கள் இப்ப நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவுல நம்ம அது ஃப்ரீயா விட்டுறணுங்கிற ஒரே ஒரு கேடர் தான், அங்க வந்து பல ஆப்ஷனே கிடையாது. இது இப்படி இருந்தா சரி, இந்த உணர்ச்சி வந்தா சரி, இந்த நினைவுகள் வந்தா சரி, இந்த சிந்தனைகள் வந்தா சரின்னு சொல்லி நம்ம அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க என்ன வந்தாலும் சரிதான், எதுவுமே தப்பு கிடையாதுங்கிற மாதிரி அதை நம்ம முடிச்சுக்கிடணும். இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து இந்த சட்டங்களெல்லாம் போடுறது வந்து அரசன்கிற இதுதான், எல்லா சட்டங்களெல்லாம் ஏற்றுறது வந்து
அரசன் தாங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறது அரசனுடைய தன்மை தகுதி தான். இப்போ அந்த இதுலேயே வந்து ஒரு 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 பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, கிங் கேன் டூ நோ ராங் சொல்லி சொல்லுவாங்க, அரசனால் எந்த தப்புமே பண்ண முடியாது சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால், அதுக்காக அவன் தப்பு பண்ண மாட்டான்ங்கிற மீனிங் இல்லை அது. அதாவது எந்த சட்டத்தாலையும் அரசனை தண்டிக்க முடியாது, ஏன்னா அது எல்லா சட்டத்தையும் போட்டு எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறதே அரசு தான். அரசனை எந்த சட்டத்தையும் போட்டு தண்டிக்க முடியாதுங்கிறதுனால இஸ் அபவ் லா என்ன, எல்லா சட்டங்களுக்கும் மேற்பட்டவன் தான் அரசனுங்கிற மாதிரி. இது அந்த காலத்து அணுகுமுறை, இப்போ அப்படி கிடையாது. இப்போ அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லாருமே அரசர்கள், அவங்க வந்து தப்பே பண்ண முடியாது. அவங்க வந்து வருத்தப்பட்டாலும் கரெக்டு தான், பயப்பட்டாலும் கரெக்டு தான், கோபப்பட்டாலும் கரெக்டு தான். அதில் வந்து இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் தண்டிக்கக்கூடிய குற்றங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம எல்லாருமே ஒரு அரசர்கள்ங்கிற மாதிரி முடியும் பொழுது இந்த அகங்கிற சாப்டரே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம புறத்தை நம்ம டீல் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து மெயின் இதாக இருக்குது. ஏன்னா புறமும் அகமும் ரிலேட்டடாக இருக்குது. இது நம்ம அகம் புறம்னிட்டு பிரித்து நம்ம பேசினாலும் கூட உன்னோட ஒன்று உறுதுணையாக தான் இருந்து செயல்படுது. அப்போ நம்ம அகமும் புறமும் எப்படி இணைஞ்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும்ங்கிறது இருந்தால் தான் அது செயலுடையதாக இருக்கு. அப்போ நம்ம வந்து ஏன்னா அகம்தான் வந்து நமக்கு ஒரு செயல்களை கொடுக்குது, என்ன எப்படி செயல்படணுங்கிறதுக்கான இதுகளையுமே அகத்துல இருந்த எனர்ஜியே நமக்கு வரும். ஒரு நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க வயசு அது, அதேமா ஒரு 7வது வகுப்பு அல்லது 8வது வகுப்பு படிக்கிற டைமாக இருக்கும். நான் எங்கள் வீடு வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு தோட்டம், எங்கள் வீடு வந்து ஒரு தோட்டத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய தோட்டம், பெரிய தோட்டத்துக்கு மத்தியில் தான் வீடு, வீடும் தோட்டமாக இருந்தது. அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம், அது சும்மா கட்டி போட மாட்டோம், நம்ம தோட்டத்துக்குள்ளேயே திறந்து விட்ருப்போம், அது பாட்டு தோட்டத்தை ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த நாய் முன்னாலே வர ஆரம்பிச்சிட்டு, நான் வந்ததை கவனிக்கல வயதுலன்னா முதலேயே அதை கொஞ்சம் ஏதாவது ஒரு கேர்ஃபுல்லாக கேட்டை பூட்டியிருப்பேன், அது ஏதோ ஒரு வகையில் என்னை இதாகி உள்ளே ஏன் பண்ணாலும் வந்துட்டு நான் போக வேலை வெட்டி வெட்டி பார்த்தாலும் போக மாட்டேங்குது. அது என்னையை லீட் பண்ணிவிட்டு அதுதான் என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு முன்னால் அது போயிட்டு, ஏன் அது பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு தெருவை கிராஸ் பண்ணி தான் நான் போனோம். இந்த தெருவில் நிறையா தெரு நாய்கள் நிறையா கிடக்குது, அவ்வளோ முரட்டு நாய்கள். இப்போ இது போச்சுன்னு சொன்னால் அவ்வளோ விழுந்து கடிச்சு கொதறி. இப்போ இது எனக்கு தருது அதுக்கு தெரில, அது பாட்டுக்கு அது என்னால வந்துட்டு. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அந்த குறிப்பிட்ட தெருவை நாம் கிராஸ் பண்ணுற டைமில் இப்படி ஒரு 10-15 நாய்கள் ஓடி பாஞ்சு ஓடி வந்து நம்ம நாயை கடிச்சு கொதறுவேன்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த நாயினுடைய நிலைமை எப்படி, அது என்ன பண்ணணும்? எனக்கு வந்து நான் சின்ன பையன், பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது, நான் சின்ன பையன், ஒன்றும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கண் சொல்கிறத கேட்குற மாதிரி எந்த நாய்களும் கிடையாது, நம்ம நாயே நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்கிற மற்ற நாய்களும் இங்கே கேட்கும். அதனால இப்போ நான் வந்து ஒன்றும் பண்ணாமல் நானும் டெஸ்பரேட்டாக தான் இருக்க வேண்டியிருக்கு, அதே நேரத்தில் கடிச்சு கொதறிடுமோன்னு சொல்லி பயந்துட்டு தான் இருக்கேன். இப்போ அங்கே நடந்தது என்னன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு சீன் அங்கே நடந்தது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பல வருஷம் கழித்து உங்கள் பழைய நண்பர்கள் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு எல்லாருக்கும் மேலேயும் ஒரு ஒரு அன்போடு நம்ம எல்லாருமே எப்பா நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியான்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே விசாரிப்போம். இதே மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு நம்முடைய நாய் வந்துட்டுது. இந்த நெருந்த அந்த எதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை நாய்களுமே உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரியும் க்ளோஸ் நண்பர்கள் மாதிரியும் எப்படி நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு வாழையும் அப்படியே ஆட்டிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அந்த கடிக்க வந்த நாய்களெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் வந்து கொலவெறியோடு வந்திருக்கோம், இது வந்து அன்பை புளியுதான்னு சொன்னால் அதுக்கு கடிக்கிறதுக்கு தோணலை, அதுக்கு அது அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி உரிமிட்டு தான் நிற்குது, குலைச்சிட்டு தான் நிற்குது. பட் இருந்தாலும் ஒன்றும் கடிக்க ஆரம்பிக்கல, அந்த பாஞ்சி குதர்ற ஒன்று அந்த வேலையெல்லாம் நடக்கல, அதனால கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நிற்குது. இது அப்படியே ஃப்ரெண்ட்லி நைஸாக ஃப்ரீயாக அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற நிலையில் அதுக்கு ஒரு கேப் கிடச்சிது.
அந்த கேப்பை பயன்படுத்தி அப்படியே எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி ஓடி நம்ம தோட்டத்துக்கே பேசி எனக்கு அது கொஞ்சம் விரட்டி பார்த்தது. ஏன்னா இது உயிர உயிரை பிடிச்சிட்டுலாம் ஓடுது, அதனால இதுகிட்ட நடக்கல அவ்வளோ. அது பாட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எமர்ஜென்சில உங்களுக்கு எது வரைக்கான எமோஷன்ஸ் வந்துடும் உங்களுக்குள்ள. என்ன என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்ம திட்டம் போட்டுலாம் செயல்படுத்த முடியாது. அந்த சூழ்நிலை எதிர்பார்க்கறதுக்குள்ள எனர்ஜி அது செய்ததுலாம் வந்து ஒரு நாய்க்கே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இது மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எத்தனையோ வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருப்பீங்க. இப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து அந்த சுச்சுவேஷனை டீல் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். இது சாதாரணமா நீங்க பிளான் பண்ணி எல்லாம் அதை கொண்டு வர முடியாது. அந்த சூழ்நிலையில உங்களுக்கு டோட்டலாவே இப்படி ஒரு எனர்ஜி வந்துடும். இப்ப நீங்க வந்து உங்களுடைய ஒரு நல்ல இப்படி சம்மர் டைம் அது, இந்த கோடை காலத்துல நீங்க வந்து உங்க நண்பரை பாக்குற, நண்பருடைய வீடு வந்து ஒரு மலைப்பிரதேசத்துல இருக்கு, நல்ல குளிர் பிரதேசமா இருக்கிறதுனால நீங்க அவரை பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சம்மர்ல நீங்க கிளம்பி போறீங்க. அவரும் தனிமையா தான் இருக்காரு, நீங்களும் தனிமையா ஒரு வண்டி எடுத்துட்டு போறீங்க. அப்போ நீங்க அவரு வீட்டுக்கு போய் சேரும் பொழுது நைட்டு 11:11 ஆயிருக்கு. நீங்க அவர் வீட்டுக்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் எங்கேயோ கிளம்புற மாதிரி வெளிப்பக்கமா கதவை பூட்டிட்டு இருக்கிறார். அப்போ உங்களை கண்டவொன்னா சரி வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு போய் உட்கார சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப அவசரமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீங்க உள்பக்கமா பூட்டிக்கிடுங்கிறாரு. இப்ப நாமளும் என்னன்னா பெரிய களைப்போட வந்திருக்கிறோம், வர வழியிலலாம் சாப்பிட்டேன், அதனால எனக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும், நீங்க வெளியே சாதாரண வேலையை முடிச்சுட்டாங்க, நீங்க ஒண்ணும் பண்ணுங்க, வந்து காலிங் பெல்லாம் அடிக்காதுங்க, வெளிப்பக்கமாய் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டே போயிருங்க, நீங்க எப்போனாலும் வந்து திறந்துட்டு உள்ள வந்துருங்க, ஏன்னா நான் வந்து படுத்தா அந்தாலும் அப்படியே தூங்கிடுவேன் நின்று சொல்லி நாம அவர்கிட்ட சொல்லிட்டு அவரு என்ன பண்றாருன்னா வெளிப்பக்கமா பூட்ட போட்டு பூட்டிட்டு அவர் கிளம்புறாரு. இப்ப நம்ம வந்து கெஸ்ட் ரூம் தெரியும், நமக்கு தெரியும் அவங்க எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம கெஸ்ட் ரூமுக்கு போறோம். கெஸ்ட் ரூம்ல போய் நாம சுவிட்ச் இல்லை, சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியும், சுவிட்சை போடுறோம், லைட் எரியுது. லைட் எரிஞ்சான்னு சொன்னா நம்ம பெட்ல ஒரு பெரிய பாம்பு அப்படியே படம் எடுத்து ஆடுது. இது வரைக்கும் நம்ம சினிமாலதான் பாம்பெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனா இதுதான் நேர்ல, அதான் ரொம்ப க்ளோஸ் அப்ராக்சிமேட்டில அப்படி பாக்குறோம். இப்ப நமக்கு வந்து பாம்பெல்லாம் டீல் பண்ணி எல்லாம் நமக்கு பழக்கம் கிடையாது, பார்த்ததே அன்னைக்குதான். இதுல நம்ம டீல் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரியும்? இப்போ வந்து அந்த கதவு வந்து வெளிப்பக்கமா பூட்டாம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரெண்டும் வேண்டாம், பங்களாவும் வேண்டாம், சம்மரும் வேண்டாம், கூலிங் கிளைமேட்டும் வேண்டாம், நம்மன்னே அலறி அடிச்சுட்டு ஓடிடும். இப்ப நமக்கு வந்து வெளியே போக முடியாது, நாம இந்த ரூமை விட்டுட்டு அடுத்த ரூம்ல போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி அங்கேயும் போக முடியாது, நமக்கு என்ன பண்ணணும்னுட்டே தெரியல. நாம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்லி சொன்னா அந்த சிச்சுவேஷனை அப்படியே நம்ம ஃபேஸ் பண்றோம். அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்பொழுதுதான் அந்த சிச்சுவேஷன் என்னங்கிறதே நமக்கு புரியுது. நம்ம சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாம எஸ்கேப் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த ஃபேஸ் பண்ண மாட்டோம். அப்ப நம்ம அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்ங்கிறது அங்க பண்ணும். இப்ப நம்ம அந்த நாய் வந்து சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு, ஃபேஸ் பண்ண உடனே அதுக்கே அந்த நேரத்துல என்ன பண்ணணும்ங்கிறது அதுக்கு தருது, அதுக்கு தகுந்த மாதிரி அது ஏதோ பிராக்டிஸ பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டு. இப்போ இங்க ஒரு சிச்சுவேஷன் பாம்பு நம்ம பாக்குறோம், இங்க இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் ங்கிறது வந்து அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும் பொழுதுதான் அந்த இதெல்லாம் நமக்கு வரும். இப்ப நாம பாம்பை பார்க்கோம், பாம்பு நம்ம பார்க்குது. உண்மையில இந்த பாம்பு வந்து படம் எடுக்கிறது வந்து நம்மளை தாக்குறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணல, நீ என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதுன்னு சொல்லி அது வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்குதான் அது படத்துக்கு. நம்மளை கண்டு அது பயந்துதான் அது செயல்படுது, அதை கண்டு பயந்துதான் நாம செயல்படும். உண்மையிலேயே ரெண்டு பேருமே பயத்தோட தான் இருக்கு. இப்ப அது வந்து அந்த பாம்பெல்லாம் வந்து காலிங் பெல் அடிச்சு உள்ள கதவு தட்டிட்டுலாம் உள்ள வரல, அது ஏதோ ஜன்னல் வழியோ எங்கேயோ வழியோ வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது வந்த வழியே அது பாட்டுக்கே திரும்பி போயிடும். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணான்னு சொன்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு வந்தோம்.
நம்ம எஸ்கேப் பண்றதுல இருந்தா சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. எஸ்கேப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல தான் சிட்டியனை எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லா எனர்ஜி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ண வேண்டியது நம்மளுடைய அகத்தினுடைய பொருள். அப்போ அகம் வந்து நமக்கு அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா இதையுமே நமக்கு கொடுத்துரும். அதுக்காக நம்ம வந்து சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு தன்மையில இருக்கிறோம். எப்பவும் நம்ம சிச்சுவேஷனை பத்தி எண்ணிக்கிட்டு நல்லா பிளான் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னுட்டு எல்லாம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. சிச்சுவேஷன் வந்தானா ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப இந்த மனது அந்த அகமும் புறமும் சந்திச்சு செயல்படும் பொழுது இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, மனதினுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத அந்த காலத்து அணுகுமுறையில ஒரு அதையும் ஒரு நாலு கிளாசிபிகேஷனா பிரிச்சிருக்கிறாங்க. மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி நாலு விதமான செயல்பாடு. நம்முடைய அகத்தை மொத்தமாகவும் மனம்னு சொல்லிடுவாங்க. அதனுடைய நாலு விதமான செயல்பாட்டுக்கும் முதல் வகையான செயல்பாட்டுக்கும் மனம்னு சொல்லுவாங்க. மொத்தமா சொல்றதும் மனம், அதனுடைய நாலு வகைய செயல்பாடுல முதலாவது செயல்பாட்டுக்கும் மனம், அப்படி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் அப்படி வச்சு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ரெண்டுக்கும் வேற வேற பேர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ஏதோ அப்படி அந்த காலத்துல இருந்து அப்படி பழக்கமா ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் மொத்தமாகவும் மனம்னு சொல்லிடுறோம். அந்த மனதினுடைய நாலு வகையான செயல்பாட்டுல முதல் வகையான செயல்பாட்டுக்கும் மனதினுடைய செயல்பாடும் மனம்னு சொல்லிடுறோம். சரி, இருந்தாலும் அது அந்த கிளாசிபிகேஷன்லாம் இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம வந்து அந்த மனம் எப்படி செயல்படுது, புத்தி எப்படி செயல்படுது, சித்தம் எப்படி செயல்படுது, அகங்காரம் எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுவும் ஒரு வகையில நம்ம எப்படி நம்ம ஏன்னா நம்ம வந்து அகத்துல ஒண்ணுமே வேண்டியதுலன்னு நம்ம முடிச்சிட்டோம். அப்போ புறத்தை நம்ம எப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது, எப்படி செயல்படுறதுங்கிறத பத்திய ஒரு ஐடியாவும் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் எதிர்கொள்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப மனம்னா என்ன, புத்தினா என்ன? இப்ப இதே மாதிரிதான் நம்ம ஒரு சம்மர் டைம், நம்ம ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறோம், கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறோம். ஒரு நாலு நாள் சனி ஞாயிறோட சேர்த்து நாலு நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது. நாம வந்து அதுல ஒரு ரெண்டு நாள் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா கூட ரெண்டு நாள் கிடைக்கும்ங்கிற மாதிரி நாம இடையில உள்ள கேப்ல நாம ரெண்டு நாள் லீவ் போட்டோம்னு சொன்னா நாலு ரெண்டு ஆறு நாள் நமக்கு லீவ் கிடைச்சது. இப்போ இந்த ஆறு நாள் லீவ்ல நம்ம எங்கேயாவது அப்படியே ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஃபேமிலியோட ஒரு டூர் போயிட்டு வரலாம்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதே நேரத்துல அந்த மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, இல்ல இது நம்ம வேற இன்னொரு சஜஷனையும் கொடுக்குது. ஏன்னா இந்த ஆறு நாள் லீவு இப்படி எப்பவும் கிடைக்காது, நம்ம இந்த கிராமத்துல ரொம்ப காலம் ஆச்சு போய் அங்க நிறைய பேர் நம்ம வரலன்னு சொல்லிட்டு இருக்க, அவங்களையும் பார்த்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பழைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டரேட் பண்ணிட்டு நம்ம வரலாம்ன்ற மாதிரி இப்படி ஒரு ஆப்ஷன் மனசு கொடுக்கும். அதே மனசு என்னன்னு சொல்லி சொன்னா இன்னொரு ஆப்ஷனை கொடுக்கும். இல்ல நம்ம இங்க கொஞ்சம் வீட்டுல நம்ம இருக்கிறது வசிக்கிற வீட்டிலேயே கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருக்கு, இதை நம்ம ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இதை கொஞ்சம் அந்த இதுல ரிப்பேர் பண்ணிடுவோம், கார் கூட இன்னும் சர்வீஸ் விட வேண்டியிருக்கு அதுக்கும் கொஞ்சம் சர்வீஸ் விட்டுருவோம் சொல்லி இப்படி ஒரு ஆப்ஷனை, ஒரு மூணாவது ஆப்ஷன் கொடுக்கு. இப்படி இந்த பல ஆப்ஷனை கொடுக்கறது, இப்படி செய்வோமா அப்படி செய்வோமான்னு சொல்லி பல ஆப்ஷனை கொடுக்கறது பேர் மனசு. ஒரே ஒரு ஆப்ஷனை கொடுத்தானா அது மனசு இல்லை. அதான் மனசுனாலே நடைமுறை சாத்தியமாவும் இருக்கலாம், சாத்தியம் இல்லாதான் இருக்கலாம், எதையாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மனசு. புத்திங்கிறது என்னன்னா முடிவு எடுக்கிறதுக்கு பேர் புத்தி. அது வந்து இதையும் அதையும் இது பண்ணாது, அது எதையாவது ஒண்ணா பிடிச்சிடும், இதுதான் நீட்டு சொல்லி முடிச்சிடும். ஒரு முடிவு கட்டுறதுக்கு பேர் புத்தி. இப்ப நம்ம வந்து டூர் போகலான்னு முடிச்சுக்கிடும், இல்ல ரிப்பேர் பார்க்கலான்னு முடிச்சிடும், இல்லைன்னு சொன்னா கிராமத்துக்கு போகலான்னு முடிச்சிடும், எதையாவது ஒண்ணு முடிச்சிட்டோம்னு சொன்னா நீங்க முடிக்கிற வேலைய பாக்குறது புத்தி. சித்தம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, சித்தம்ங்கிறது நம்ம இதுல நம்முடைய இயல்பு தான் சித்தம், நம்முடைய கேரக்டர் இயல்பு இதெல்லாம் சேர்ந்தது, நம்முடைய மனதினுடைய கெப்பாசிட்டி இதுதான் நம்முடைய சித்தம்னு சொல்றது. நீங்க புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜியை அது கொடுக்கும். இப்ப நீங்க வந்து இந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பணும்ங்கிறதா இருந்துச்சுன்னா உங்களை என்ன பண்ணணுங்கிற எனர்ஜி அதுவே கொடுத்துரும்.
நாய்கள் கிட்ட மாட்டிக்கிட கூடாதுங்கிற முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கு அந்த மாதிரி எனர்ஜி அதே சப்ளை பண்ணிடும். இப்போ உதாரணமா நாம ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஒரு 50 அடிக்கு அங்க நிறைய கூட்டமா கூடியிருக்கிறாங்க. அப்போ நம்ம மனசு என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அது என்ன நீ போய் பக்கத்துல போய் பார்ப்போம், ஏன் கூடியிருக்கிறாங்கன்னு தெரியலையே, போய் பக்கத்துல போய் பார்ப்போம்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதுல கூடியிருக்கிறவங்க பார்த்தா நல்லவங்களா தெரியல, கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்களா தெரியறாங்க, நம்ம போய் வம்ப விலைக்கு வாங்கிடக்கூடாது, பேசாம நம்ம ஒதுங்கி போயிடுவோம் நீட்டு சொல்லி மனசு என்ன ஒரு ஆப்ஷனை கொடுக்குது. இப்போ ஒன்னு என்ன சொல்லுச்சுன்னா, அந்த கூட்டத்தை நோக்கி போகணும்னு சொல்லுது, இன்னொன்னு வந்து அதை விலகி போகணும்னு சொல்லுது. இப்ப நீங்க ரெண்டுல அதை நோக்கி போகணுமா விலகி போகணுமான்னு சொல்லி முடிவெடுக்க வேண்டியது புத்தி. இப்ப இந்த கூட்டத்தை நோக்கி போகணும்னுட்டு முடிவு எடுத்ததுன்னு சொன்னா, சித்தம் வந்து அதுக்குள்ள ஆர்வத்தை கொடுக்கும், அதுக்குள்ள எனர்ஜியை கொடுக்கும். அப்ப நம்ம அது போகணுங்கிறதுல ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும், அது என்ன இருக்கு என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை கிரியேட் பண்ணும். அப்ப ஆர்வத்தை கிரியேட் பண்ணி ஆர்வம் வந்துட்டுனாலே செயல் வந்தோம், தானாகவே செயல் வந்தோம், உங்க ஆர்வமே உங்களை அங்க செயலுக்கு கூட்டு போயிடும். சப்போஸ் வந்து நீங்க ரெண்டாவது முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது விலகி போனா பரவாயில்ல இந்த முறையை எடுத்தீங்கன்னா, அந்த மனசு அந்த சித்தம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு அவர்ஷன் ஒரு பயம் ஒரு இந்த மாதிரி இதுகளை கொடுத்துரும். கொடுத்துட்டுன்னு சொன்னா அதை பார்த்தா ஒரு அறுவப்பு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு அவர்ஷனை கொடுத்தாங்கன்னா விலகி போகணுங்கிற ஒரு இன்டென்ஷனை கொடுக்கும். அப்ப அந்த விலகி போகணுங்கிற இதுங்கும்போது நீங்க அதை அதை விட்டு விலகி போயிருவீங்க. இப்போ இந்த ஏதாவது ஒன்று கொடுக்குற அந்த மாதிரி ஒரு இதை வந்து அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் சித்தத்தினுடைய ரோல். அது இந்த அகங்காரம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம எதை செஞ்சாலும் அந்த அகங்காரம் இல்லாதபடி நம்ம செய்யவே முடியாது. நான் இருக்கிறேன், எனக்காக செய்கிறேன், என்னுடைய நன்மைக்காக செய்கிறேங்கிறது வந்து ஒரு பேக்ரவுண்டில் அது பின்னணியில் இருந்துகிட்டே இருக்கும். மனசு செயல்படும் பொழுதும் அகங்காரம் இருக்கும், புத்தி செயல்படும் பொழுதும் அங்கே அகங்காரம் இருக்கும், சித்தம் செயல்படும் பொழுதும் அகங்காரம், எது செயல்படும் பொழுதும் எல்லாத்தினுடைய பின்னணியில எனக்காக என்னுடைய நன்மைக்காகங்கிற மாதிரி ஒரு ஒரு அணுகுமுறையில இருந்து எல்லாத்தையும் பேக் பண்றதுதான் அந்த அகங்காரத்தினுடைய செயல், அந்த அகங்காரத்தினுடைய செயல்பாடு. அதனால இது வந்து இந்த நாலுமே சேர்ந்த ஒரு தன்மையில தான் எல்லாமே செயல்பட்டு இருக்கு. இப்ப நமக்கு வந்து இதுல வந்து முக்கியமான ரோல் வந்து புத்தி தானுடைய சித்தம்லாம் வந்து அது நேச்சுரலா செயல்படும், நீங்க என்ன முடிவு எடுக்கீங்களோ அதுக்கு அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். நம்ம பார்த்தோம் இந்த நாயினுடைய செயல்பாடை பார்த்தோம், நம்ம அந்த பாம்பை மீட் பண்ணும்போது நம்முடைய செயல்பாடை பார்த்தோம். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க இந்த ஒரு க்ரூசியல் சிச்சுவேஷன்ல நம்முடைய டோட்டல் ஒன்றையுமே மொத்தமா இணைஞ்சிடுது. அங்க வந்து மனம் எது புத்தி எது சித்தம் எது அகங்காரம் எதுன்னு எல்லாம் பிரிக்கவே முடியாது, எல்லாம் சேர்ந்து டோட்டல் மைண்டாவே செல்வம். அப்போ இந்த டோட்டல் மைண்டாக செயல்படுறதுதான் மனதினுடைய ஒரு பிரதானமான அம்சம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம புறத்துக்காக எடுத்துக்கணும், அகத்துக்காக எடுக்கல. அகத்துல பொறுத்த அளவில் அது டோட்டல் மைண்டாக செயல்பட்டாலும் சரி பார்சியல் மைண்டாக செயல்பட்டாலும் சரி அது எப்படி செயல்பட்டாலும் அது ஒன்றுமே இல்லை, அங்கே நம்ம ஒன்றும் கண்டுக்க வேண்டியது இல்லை. இப்போ புறச்செயலை நம்ம டீல் பண்ணும் பொழுது அந்த புறச்செயல் வந்து நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு மனசில் ஒரு ரியாக்ஷன் தாக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டோட்டல் மைண்ட்லங்கும் போது அங்கே இந்த டோட்டல் மைண்டில் அங்கே செயல் தான் இருக்கும். இந்த டோட்டல் மைண்ட் இல்லாத எப்படி சில பார்ஷியல் மைண்டாக செயல்படுற மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வரும். இப்போ உதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலையில் மனசு மட்டும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, மனசு எப்பவுமே செயல்படாமலே இருக்காது, எப்பவும் மனசு செயல்படும். 24 hours நம்ம தூங்குற நேரம் தவிர மனது எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ மனசு எப்போமாவது செயல்பட்டு சொன்னா இதையும் அதையும் பிளஸையும் மைனஸையும் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பிளஸையும் மைனஸையும் காட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அகங்காரமும் அதோட சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த இதுக்கு வந்து அங்க அந்த புத்தி வந்துங்க உண்மையிலேயே பிரச்சனையா இருந்துச்சுன்னா புத்தி வந்து முடிவு எடுக்கலாம். அப்போ புத்திக்கு அங்க ஒன்றும் தீர்வு பண்ண வேண்டிய பிரச்சனை இல்லைங்க பொழுது புத்தி அது பாட்டு சைலண்டா போயிடும், அறிவு சைலண்டா போயிடும். இந்த மனசு தான் வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும், இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, இந்த மனசு இப்படி செயல்படுறதுதான் அந்த அறிவினுடைய செயல்பாடுன்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையில அது அறிவினுடைய செயல்பாடு இல்ல, மனதினுடைய அகங்காரத்தினுடைய செயல்பாடு, அது இது இப்படிதான் செயல்பட்டு இருக்கும். அது மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அது செயல்படாமலும் முடியாது, ஏன்னா அது வந்துதான் ஒரு ஆபத்தையும் காட்டும் நல்லதையும் காட்டும். ஆனா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இமேஜ் மாதிரி ஒரு செகண்டரி ரோலை தான் எடுக்குது.
இப்ப நம்ம வந்து புரிஞ்சிட வேண்டிய அம்சத்துல இந்த புறத்தை டீல் பண்ணும்போது நம்ம புரிஞ்சிட வேண்டிய அம்சத்துல வந்து மனமும் அகங்காரமும் செயல்படக்கூடிய ஒரு போர்ஷன் இருந்து எப்பவும் சதா 24 hours செயல்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் நமக்குள்ள ஒரு நம்முடைய கான்சியஸ் பார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருந்துகிட்டே இருக்கு. இந்த பகுதி வந்து ஒரு செகண்டரி ரோல் எடுக்கணும். இது ஒரு செகண்டரி பார்ட் தான். பிரைமரி ரோல்ங்கிறது டோட்டல் மைண்ட் தான் பிரைமரி ரோல். அதுதான் உண்மையிலே செயலோட சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னால வரக்கூடிய சின்ன ஒரு ஏதோ ஒரு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒரு ஸ்டேஜ் தான். நம்ம இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜை வந்து பிரதானமான ரோலா நம்ம எடுக்கும் பொழுது அது நம்ம எல்லா பிரச்சனைகளுமே நம்மளை ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் கிரியேட் பண்றோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னு சொன்னாலே இந்த செகண்டரி ரோலா செயல்படுறதுக்கு ஒரு பிரதானமான ரோலை நம்ம கொடுக்க கொடுக்க அது என்னதுன்னா அந்த சித்தத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸ் பயமோ வருத்தமோ கோபமோ இதெல்லாமே வந்து நம்மளை அதே தேவையில்லாமல் நம்மளை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால இது வந்து ஒரு செகண்டரி ரோலுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம். இப்போ இதெல்லாம் வந்து புறச்செயலை பொறுத்தளவில் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டோம். அது என்ன இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணும் பொழுது அகங்கிற சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு இப்போ புறங்கிற டிபார்ட்மெண்ட்டை நம்ம டீல் பண்ணும் பொழுது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறதுலையும் சில டெக்னிக்கல் சில அணுகுமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த செகண்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் டீல் பண்ணுறது என்னங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் சுமமாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அறிஞ்சிக்கிட்ட தெளிவையும் நல்லா உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அந்த மனமும் அகங்காரமும் செயல்படக்கூடிய இந்த ஒரு பகுதி இது எப்பவும் 24 hours சதா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சார்ட்டர் பாக்ஸுங்கிற மாதிரி வாயவே முடவே முடாது எதையாவதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு செகண்டரி ரோலுங்கிற ஒரு இதை மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி வந்து அகத்துல வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோமோ அதே மாதிரி இந்த செகண்டரி ரோல் வந்து இந்த செகண்டரி பார்ட்டாக செயல்படக்கூடியது வந்து இது பிரைமரி ரோல் இல்லை செகண்டரி ரோலுங்கிறத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா இதனால தான் அந்த காலத்தில் என்னன்னு சொன்னால் நிறைய ஆரம்ப காலத்துல ஆன்மீகம்னாலே பக்தி சரணாகதிங்கிற மாதிரி தான் அதை பிரதானப்படுத்தி தான் எல்லா விதமான இலக்கியங்களும் எல்லா விதமான நடைமுறைகள் அணுகுமுறை எல்லாமே அப்படித்தான். அப்போ அதில் வந்து நம்மளை தாழ்த்தியும் இறைவனை உயர்த்தியும் அப்படி ஒரு அணுகுமுறையை தான் அதில் பூர்த்திருப்பாங்க. நமக்கு ஒரு பணி உடைமையை காட்டுற மாதிரி தான் அதை அதைத்தான் சாராம்சமாக வச்சு தான் அந்த போதனைகள் அணுகுமுறை எல்லாமே இருக்கும். அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உண்மையிலேயே அதுவும் ஒரு வகையான சயின்ஸ் தான். அது இப்போ நம்ம வந்து உண்மையான நம்முடைய மனதினுடைய அம்சத்திலையுமே இந்த செயல் ரீதியாக எடுத்து பார்க்கும் பொழுது மனதினுடைய அம்சம் செயலுக்கு வரணும். அப்போ மனதினுடைய அம்சம் செயலுக்கு வரும் பொழுதும் அந்த மனதினுடைய பிரதானமான ரோல் என்னன்னு சொன்னால் இந்த டோட்டல் மைண்டு தான் உண்மையிலேயே ஒரு பிரதானமான ரோல். இந்த மனமும் அகங்காரமும் சேர்ந்த ஒரு செகண்டரியா ரோலாக செயல்படக்கூடியது வந்து செகண்டரி ரோல் தான். அந்த செகண்டரி ரோலுக்கு பிரதானமான பார்ட் நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது என்ன ஆயிருன்னு சொன்னால் தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட தங்கியிருக்கிற மாதிரி அந்த தேவையில்லாத எமோஷன்ஸுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி டீல் பண்ற ஒரு சூழ்நிலை கொண்டு விட்டுறோம். அதனால என்னன்னு சொல்லிச்சுன்னா செகண்டரி பார்ட்டுக்கு வந்து செகண்டரி ரோலை கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னாலே இது வந்து இது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும். அப்போ அப்படி வரும்பொழுது அந்த மனதுக்கே வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த மனம்னுட்டு சொல்லி பிரிக்கிறோம், மனம் புத்தி சித்த அமகங்காரம்னு சொல்லி பிரிக்கிற அந்த மனதினுடைய அம்சத்திலேயே மனதுக்கு வந்து ஒரு ரெண்டு போர்ஷன், அதுல மனது அந்த மனதிலையுமே ஒரு ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஒன்று இந்த தன்மை, இன்னொன்று என்னன்னு சொன்னால் ஒரு வாட்ச்ஃபுல்னஸும் அதில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே கிரகிச்சு தான் அதுக்கு வந்து கமெண்ட் கொடுக்க முடியும். அப்போ கிரகிக்கிற தன்மையும் அந்த மனசுக்கே இருக்குது, கிரகிக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுற தன்மையும் அதில் தான் இருக்குது. அதுலேயுமே ஒரு எமோஷ்னல் போர்ஷன் இன்டலெக்சுவல் போர்ஷனுங்கிற மாதிரி ஒவ்வொரு மனதுலேயுமே ஒரு ரெண்டு போர்ஷன் இருக்கு. இந்த மனம் புத்தி அகங்காரங்கிற பகுதியில் மனங்கிற பகுதியிலையுமே எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட்ங்கிற மாதிரி இந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்ங்கிறது எல்லாத்தையுமே நம்ம புலன்கள் மூலமாகவோ எது மூலமாக நம்ம சென்ஸ் பண்ணி சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு லிசனிங் மோடில் இருக்கக்கூடியது, ஒரு அக்செப்டிங் மோடில் இருக்கக்கூடிய
ஒரு தன்மையில இருக்கிற ஒரு ஒரு தன்மை அதுல இருக்கு. இன்னொன்னு என்னன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொன்றும் கமெண்ட் பண்ணி இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்டலெக்சுவலா ஒரு கமெண்ட் பண்ணக்கூடிய ரெண்டாவது மோடும் இதையும் அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மனம்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம மனதுங்கிறது வந்து நாம ஒரு செகண்டரி பார்ட் தான், அந்த மனதினுடைய இயக்கம் வந்து ஒரு செகண்டரி ரோல் தான், டோட்டல் மைண்ட் தான் பிரைமரி ரோல்ங்கிற ஒரு தன்மைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா, இந்த இன்டலெக்சுவலா இருக்கக்கூடிய இந்த அலைபாயிர தன்மையினுடைய வேகம் குறைஞ்சிடும். அலைபாயாம இருக்காது, அலைபாய்தான் செய்யும், ஏன்னா அது சஜஷன் கொடுக்க வேண்டிய கடமை அதுக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் அதனுடைய வேகம் குறைஞ்சிடும், அது இப்படி சுழல்களை ஏற்படுத்தாதபடி வெறும் ஈஸியான அலைகளோட போற மாதிரி போயிடும். அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த அது வந்து ஒரு சப்மிஷனை கொடுக்கும். அந்த சப்மிஷனை கொடுக்கும் பொழுது அந்த சென்சிட்டிவ் பார்ட்டுங்க கூடிய அந்த பிரைமரி அந்த மனதினுடைய ஒரு அதையும் ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம்லா, எமோஷனல் பார்ட் இன்டெலெக்சுவல் பார்ட்னு பிரிக்கிற மாதிரி, அந்த எமோஷனல் பார்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கிடைக்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த எமோஷனல் பார்ட் இது வந்து எமோஷனல் பார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு நம்ம சென்சிட்டிவிட்டியா இருக்கணும்னு சொல்லி பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணணும்னு அவசியம். நம்ம மனதினுடைய செகண்டரி ரோலை வந்து செகண்டரி ரோல் தானே நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னாலே அது நேச்சுரலாகவே இந்த சென்சிட்டிவிட்டி பார்ட் வந்து கொஞ்சம் அதுவே கொஞ்சம் பிரைமரி ரோலை எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டிங்கான நம்ம மனதே வந்து ஒரு பேலன்ஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடும். அப்போ அதுவும் எப்பவும் சதா செயல்படத்தான் செய்யும், ஒரு செகண்டரி ரோல்னு இருத்த ஒரு தன்னுணர்வோடு அது செயல்பட்டு இருக்கும். அந்த செயல்பட்டு இருக்கிற நிலையில அந்த மனோ இயக்கம் வந்து ஒரு உருது நம்ம செயலுடைய செயலுக்கும் உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு எந்த சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் இந்த டோட்டல் மைண்டு எப்பவுமே நம்ம ரெடியாக தான் இருக்குது, அது எப்பவுமே வந்துடும். நமக்கு டோட்டல் மைண்டு வந்து ஒரு நீங்கள் நாய்கள் சூழ்ந்தாலும் சரி, பாம்பு மீட் பண்ணாலும் சரி, இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவாக வந்து எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே பேக்ரவுண்டில் ரெடியாக இருக்கிறாங்க, நம்மளை விட்டு எங்கேயுமே போகல, நமக்குள்ளே தான் இருக்குது. டோட்டல் மைண்டு நமக்குள்ளே தான் இருக்குது, எப்போவுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து தேவையில்லாமல் அந்த மைண்டுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்து நம்ம தேவையில்லாமல் அலைபாயிரத்தன்மையை ரொம்ப ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அலைபாயிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் சால்வ் ஆக போகிறது இல்லை. ஆனால் அந்த அலைபாயிறது அவசியம், ஏன்னா அது அதுதான் சஜஷன் கொடுக்கக்கூடிய அவர் மெசஞ்சர், அவர் மெசேஜ் கொடுத்தா தான் நம்ம ஃபர்தராக டீல் பண்ண முடியும். இன்னும் சில இதுகளெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணி செய்யணும். இப்போ ஒரு வீடு கட்டணும், எப்படி என்ன ரூம் எங்கே அமைக்கணும், எந்த இடத்துல எதை பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். இது வந்து தானாலாம் டோட்டல் மைண்டெல்லாம் வந்து உடனே அது நீங்களாக தான் கொஞ்சம் இது பண்ணி முயற்சி பண்ணி அனலைஸ் பண்ணி பலருடைய ஆலோசனைலாம் கேட்டு நீங்கள் முடிவுக்கெல்லாம் வரணும். அந்த மாதிரி ஒர்க் வேறு, ஒரு எமர்ஜென்சியை மீட் பண்ணுறதுக்கு நம்ம பிளானெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து டோட்டல் மைண்டு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்குது, வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த செகண்டரி பார்ட்டாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய இந்த மனங்கிறக்கூடிய மனமும் அகங்காரமும் சேர்ந்த அந்த செகண்டரி பார்ட் வந்து தன்னுடைய செகண்டரி ரோலையும் அது தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஆவேசமாக நிற்காது, அது கொஞ்சம் ஒரு அடக்கி வாசிக்கிற ஒரு தன்மைக்கு அது வந்துடும். அந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய அகமும் நல்லா செயல்படும், புறமும் நல்லா செயல்படும். ஏன்னா அகத்தில் அகம் நல்லா தான் செயல்படும்னு சொன்னால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் வரும், பட் இருந்தாலும் தேவையில்லாத எமோஷன்ஸ்லாம் அங்கே வந்து பிரச்சனை பண்ணாது, அதுவும் ஒரு நல்ல நிலையில் இது செயல்படும். புறத்துலையும் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதே நம்ம பிளான் பண்ணி நல்ல முறையில் செயல்படலாம். நம்ம அகமும் புறந்தும் இணைஞ்ச நிலையில் நம்முடைய செயல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம இன்னும் மணிக்கு மத்தியானம் செஷன் வந்து கொஞ்சம் எளியராக இருக்கிறதுனால கொஸ்டின் ஆன்சர் வந்து இப்போதைக்கு நம்ம வச்சுக்கிறோம் தான். அதனால் கொஸ்டின் ஆன்சராக நம்ம ஈவினிங் வந்து 3 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னால் நான் வந்து 4:30 மேலே வர்றேன். 4:30 மேலே வந்து நம்ம, ஏன்னா இதுதான் உண்மையிலேயே நம்ம நேற்று பார்த்த டாப்பிக்கும் இன்னைக்கு பார்த்த டாப்பிக்கையும் நம்ம கேள்வி பதில் மூலமாகவும் தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சும் புரியாமலும் இருக்கிறதெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணிக்கிடலாம். கனெக்ட் பண்ணி எங்கே எப்படி இருக்குது எதுங்கிறதெல்லாம் நல்லா ஒரு கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி பதில் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதை நம்ம வந்து நம்ம ஈவினிங் செஷனில் அந்த கேள்வி பதிலில் அதை வச்சுக்கிடுவோம். ஆனால் இப்போதைக்கு நாம் இந்த அகம்புறங்கிற டாப்பிக்கை இதோடு முடித்து நாம் நிறைவு பண்ணிடுவோம். நம்ம மீண்டும் மாலையில சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா. நன்றியா. சோ நான் இப்ப வந்து ரெக்கார்டிங்